கதைக்காலம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பார்க்க போறது ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற சிறுகதையின் ஒளி புத்தகத்தை தான் இப்போ நம்ம கேட்க போறோம் போகிறோம் வாங்கிப்ப நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம் நாலு மணிக்கு தான் அவன் வரப்போகிறான் கல்யாணி மூணரை மணிக்கெல்லாம் தயாராகி விட்டாள் அவனை சந்திக்கும் நேரத்தில் தான் தனியாக இருக்க வேண்டாம் என்பதற்காக மூணரை மணிக்கெல்லாம் அண்ணாசாமியை வர சொல்லி இருந்தால் அண்ணாசாமி வருகிறாரா என்று பார்க்கவும் அவளது வழக்கமான பொழுதுபோக்கான எதிரேயுள்ள நர்சரியில் குழந்தைகள் விளையாடுவதை ரசிப்பதற்காகவும் வீட்டின் வெளி வராந்தாவில் ஒரு பிரம்பு நாற்காலியை இழுத்து போட்டுக்கொண்டு உட்கார்ந்திருந்தாள் கல்யாணி எதிரே அந்த நர்சரி பள்ளியுள் மூங்கிலாலும் மர சட்டத்தாலுமான வெள்ளையும் வயலட்டுமாய் அடர்ந்த வில்லா பூக்கள் நிறைந்த காம்பவுண்டுக்கு பின்னால் சறுக்கு பலகைகளிலும் சீசாக்களிலும் இரைந்து வழிந்து ஆடி சிரித்து குழுங்கும் குழந்தைகளை அவள் பார்த்து பார்த்து மகிழ்ச்சியும் மனசில் ஒரு கனமும் சிரிப்பும் சில நேரங்களில் பெருமூச்சுமாய் உட்கார்கிற மனநிலையில்தான் இப்போதும் இருந்தாள் ஆனாலும் இடையிடையே அவள் தலையை திருப்பி தெருக்கோடியை பார்த்தாள் அவன் வருவதற்கு முன்னால் அண்ணாசாமி வந்துவிட வேண்டுமே என்று மனசுள் ரகசியமாக ஒரு பதைப்பு ஏனோ அவன் தன் வீட்டுக்கு வரவிருக்கும் இந்த முதல் சந்தர்ப்பத்தில் இன்னும் பல சந்தர்ப்பங்கள் இதன் பின் ஏற்படுமென்கிற நம்பிக்கை அவள் மனசில் அவளறியாமல் ஒளிந்திருப்பதால் அண்ணாசாமியும் உடனிருக்க வேண்டும் என்று அவள் விரும்பினாள் அது ஒரு தற்காப்பா தன் பயமா என்று அவளுக்கு தெரியவில்லை அவள் மனசின் ஆழம் அவளுக்கே புரியாமல் தான் அவள் உட்கார்ந்திருந்தாள் அவளுக்கு தன் மனசின் ஆழங்கள் எப்போதுமே புலப்பட்டதில்லை தன்னை எதுவென்று அவள் நினைத்து கொண்டாலும் சில காலம் கழிந்த பின் தான் அதுவல்ல என்று தானே அறிந்து கொள்வதையே அவள் தன் வாழ்வின் அனுபவங்களாக இதுவரை கொண்டிருந்தாள் அவளுக்கு தன்னை தெரியவில்லை தனது விருப்பங்கள் ஆசைகள் லட்சியங்கள் சந்தோஷங்கள் ரசனைகள் எல்லாவற்றையுமே ஏதோ வழிந்து கொண்டு சுமைகளாகவே சுமந்து அவை அழுத்துகின்றன என்று உணர்ந்தும் வேறு வழியின்றி இந்த அனுபவங்களை அவள் சுமந்து கொண்டிருந்தாள் பள்ளியில் படித்ததும் மாதம் நூறு ரூபாய் சம்பளத்தில் அரசாங்க குமாஸ்தாவாக பணிபுரிந்ததும் சங்கீதத்திலும் நாட்டியத்திலும் மோகம் கொண்டு தனது திறமைகளை பிறர் பாராட்டும் வண்ணம் வெளிப்படுத்தி கொண்டதும் அந்த பாராட்டுக்களையே வாழ்வின் லட்சியமாக கொண்டு மகிழ்ந்ததும் தாயின் வற்புறுத்தலின் பேரில் பெரிய சினிமா நடிகை ஆகிவிட முடியும் என்று நம்பியதும் ஒவ்வொரு முறை முகத்தில் மேக்கப் போட்டுக்கொள்ளும் போதும் காணுகிற சுகமும் எல்லாமே ஒரு பொய் என்று அவள் புரிந்து கொண்டு எது உண்மை எது உண்மையான தான் என்று புரிந்து கொள்ள இயலாமல் தனது மனத்தின் அடி ஆழத்தில் ஏதாவது நிறைவு என்றோ திருப்தி என்றோ ஒன்று உண்டா என்று தேடுகிற முயற்சியில் இப்படி மணிக்கணக்காய் மௌனமாய் உட்கார்ந்திருப்பாள் திடீரென்று ஏதோ ஒரு சமயத்தில் நினைத்து பார்க்கும்போது அவளுக்கே தனது நடத்தையும் மனநிலையும் விசித்திரமாக இருந்தது வரப்போகின்ற அவன் யார் என்று அண்ணாசாமிக்கு தெரியாது தெரிந்தால் நிச்சயம் அண்ணாசாமி வரமாட்டார் என்பதும் அவளுக்கு தெரியும் அவனுக்கும் அண்ணாசாமிக்கும் இடையே ஏற்பட்டுவிட்ட அர்த்தமில்லாத பகமையை போக்கி அவர்களிடையே நட்பு ஏற்படுத்த வேண்டுமென்ற நோக்கத்தை சாக்காக வைத்துத்தான் அவனுக்கு அந்த கடிதத்தை எழுதினாள் அவனை முதல் முதலில் சந்திக்கும் வாய்ப்பே அவளுக்கு அண்ணாசாமியினால் தான் ஏற்பட்டது எதிரே நர்சரி பிளே கிரவுண்டில் விளையாடி குழந்தைகளை பார்த்து சிரிக்கிற மாதிரி அவள் புறத்தே தோற்றம் கொண்டாலும் தன்னுள் சென்ற மாதத்தில் ஒரு நாள் மாலை நாடகக் கொட்டகையில் நாடகம் ஆரம்பிப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் அண்ணாசாமிக்கும் அவனுக்கும் விளைந்த சச்சரவினால் ஏற்பட்ட கலேபுரத்தை அறையும் குறையுமாய் போட்ட மேக்கப்புடன் ஓடி வந்து அரங்கின் பக்கவாட்டிலிருந்த ஒரு துவாரத்தின் வழியாக பார்த்தாலே அந்த காட்சியையே இப்பொழுதும் மானசீகமாக சிரித்து கொண்டிருந்தாள் எல்லா நாடகக் கொட்டகைகளிலும் மேடைக்கு இரண்டு பக்கத்திலும் உள்ள அடைப்புகளில் இப்படிப்பட்ட துவாரங்கள் ஏதேனும் நிச்சயமாக இருக்கும் அவை இயல்பாகவே அங்கே இருக்குமா அல்லது ஏற்படுத்தப்பட்டதா என்று யாரும் சொல்ல முடியாது ஆனால் அவை இயல்பாகவே ஏற்பட்டுவிட்ட ஓட்டைகள் மாதிரியோ விரிசல் மாதிரியோ இருக்கும் இதன் வழியாகத்தான் நாடகக்காரர்கள் ரசிகர் உலகத்தை பார்த்து ரசிப்பது வழக்கம் ஆம் ரசிகர்கள் தங்களை பார்த்து ரசிக்கிற மாதிரி நாடகக்காரர்களும் ரசிகர்களை பார்த்து ரசிப்பது உண்டு அந்த ரசனைக்காகத்தான் அவர்கள் நாடகம் போட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் ரசிகர்களுக்கு நாடகங்கள் தரும் ஆனந்தத்தை விட மேடையில் உள்ள நடிகர்களுக்கு இந்த ரகசியமான ரசனை மிகுதியான ஆனந்தத்தை தரும் நாடகம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் சபையின் நாடியை பிடித்து பார்க்கிற மாதிரி இதன் வழியாகத்தான் இந்த கல்யாணி கலையரங்கின் மூலகர்த்தாவான அண்ணாசாமி ரசிகர்களின் மனோபாவனைகளை அளந்து பார்ப்பார் நாடகத்திற்கு தலைமை தாங்க வந்திருக்கும் பிரமுகர்கள் அல்லது விசேஷ அழைப்பின் பேரில் வந்து உட்கார்ந்திருக்கும் பெரிய மனிதர்கள் படத்துக்கு கதை தேட வந்து நாடகம் பார்க்கும் படாதிபதிகள் ஸ்டார்களை உற்பத்தியாக்கும் டைரக்டர்கள் டைரக்டர்களையே உற்பத்தியாக்குகிற ஸ்டார்கள் இந்த நாடகத்தின் வெற்றியை பொறாமை கண்களோடு பார்த்து வயிறேறிய போகும் வேறு நாடக குழுவைச் சேர்ந்த நண்பர்கள் எல்லாவற்றுக்கும் பின்னால் நன்றாக இருந்தால் கை தட்டி ஆரவாரிக்கப் போகிற போர் அடித்தால் சீட்டி அடித்து நடிகர்களோடு சேர்ந்து டயலாக் பேச போகிற ரசிகர்கள் ஆகியோரை ரசிக்கிறார்கள் அப்படி ரசிக்கும்போது முகத்திலே என்னென்ன பாவங்களை தேக்குகிறார்கள் என்பதை பின்னால் வேறு என்னென்னவோ காரணங்களால் அவற்றை அவர்கள் மறைக்க நேரிடலாம் என்பதால் அவர்கள் அறியாமல் அவர்களது ரசனையை உளவு பார்க்க யாரோ முன்னேற்பாட்டுடன் அமைத்த மாதிரி இந்த துவாரங்கள் நாடகக்காரர்களுக்கு பயன்படும் தன் சீனுக்கு போகிற நேரம் தவிர அண்ணாசாமி எப்போதும் இவற்றின் வழியாக ரசிகர்கள் நாடகம் பார்க்கிற மாதிரி இந்த ரசிக நாடகத்தை பார்த்து கொண்டிருப்பார் பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் அந்த பார்த்த ரசனையை பகிர்ந்து கொள்வதற்காக கல்யாணியிடம் ஓடி வருவார் இன்னைக்கு இந்த இடத்துல இன்னார் இப்படி கொண்டு அதை பார்த்துவிட்டு இன்னார் எப்படி அடக்க முடியாமல் கர்ச்சிப்பால் கண்களை துடைத்துக்கொண்டு கொண்டு அழுதார் என்பதையெல்லாம் உடனுக்குடனே ரிலே செய்வார் கடைசியில் நாடகம் முடிந்து இவர் துப்பு துளக்கியதற்கு மாறாக ஏதாவது அவர்கள் குறைகள் சொன்னாலோ அல்லது பத்திரிகையில் விமர்சனம் எழுதினாலோ அது எவ்வளவு பொய் என்பதற்கும் அவர்கள் வேண்டுமென்றே அவ்வாறு எழுதினார்கள் என்று தீர்மானித்து தனக்குத்தானே சமாதானம் கொள்வதற்கும் இந்த துவாரங்கள் வழியே அவர் பார்க்கின்ற இந்த கண்கூடான காட்சிகளே சான்றுகள் கல்யாணியும் எப்போதாவது தியேட்டரில் ரசிகர்களிடையே ஏதாவது கூச்சலோ ரகளையோ ஏற்படும்போது அந்த துவாரங்களின் வழியாக பார்ப்பதுண்டு போன மாசத்தில் ஒருநாள் நாடகம் ஆரம்பிப்பதற்கு முதல் மணி அடித்த பிறகு கல்யாணி மேக்கப் ரோமில் அரைகரை மேக்கப்போடு மூன்றாவது சீனில் நுழைவதற்காக சற்று நிதானமாக தன்னை தயார் செய்து கொண்டிருந்தபோது போது தேட்டரில் ஏதோ சலசலப்பு கேட்டது அது என்னவென்று கேட்டு அறிந்து கொள்வதற்காக அல்லது போய் பார்த்து வந்து செல்வதற்காக அதற்கும் மேல் அதை அடக்கி சமாதானப்படுத்துவதற்காக அவள் உதட்டு சாயத்தை தீட்டிக்கொண்டே எதிரே இருந்த பெரிய கண்ணாடியில் தனக்கு பின்னால் அண்ணாசாமி எங்கேயாவது நிற்கிறாரா என்று தேடினாள் ஆனால் அந்த சலசலப்பே உச்ச ஸ்தாயியில் ஆங்கிலத்தில் முழங்குகிற அண்ணாசாமியின் குரலாகவே இருக்க மேக்கப் ரூமிலிருந்து மேடைக்கு போகிற வழியில் ஓடி இடது பக்கம் இருந்த அந்த தட்டியின் துவாரங்களில் ஒன்றின் வழியாக தேட்டரை பார்த்தாள் அங்கே கட்கத்தில் லெதர் பேகை இடுக்கியபடி மேலே போட்டிருந்த துண்டு கீழே விழுந்தது கூட தெரியாமல் கையை உயர்த்தி எதிரே உள்ள மனிதனின் முகத்துக்கு நேரே நீட்டி நீட்டி என்று சொல்வது எதுவுமே எவருக்கும் புரிய முடியாத ஸ்தாயியில் அலறி கொண்டிருந்தார் அண்ணாசாமி அவர்களை சுற்றி ஒரு இருபது முப்பது பேர் நாடகம் ரசிக்க வந்த அத்தனை பேரும் கொஞ்சம் கொஞ்சமாக இவர்களை சுற்றி குழுமி கொண்டிருந்தார்கள் கல்யாணி ஏதோ ரகசியத்தை ஒட்டு கேட்பது மாதிரி காது மடலை குவித்து கொண்டு இந்த இறைச்சலை புரிந்து கொள்வதற்காக அந்த தட்டியோடு ஒட்டி நின்றாள் சப்தங்கள் ஒரு ஸ்தாயிக்கு கீழே இறங்கினாலும் அப்படித்தான் ஒரு ஸ்தாயிக்கு மேலே போனாலும் இப்படித்தான் கடைசியில் அண்ணாசாமியின் அந்த இறைச்சலில் வெகு சிரமப்பட்டு சேகரித்து கொண்ட விஷயம் இவ்வளவுதான் உன் கையில் பேனா இருக்குன்னா எதை வேணாலும் எழுதிடுறதோ அப்புறம் அவனவன் கையில் என்ன இருக்கோ அதோடு வருவான் நீ கிரிட்டிக்னா நாடகத்தை பற்றி தானே எழுதணும் ஒரு பர்சனை பற்றி என்னையா எழுதுறது இதுக்கு ஏதாவது எல்லோ மேக்சினில் எழுத போனேன்னா உனக்கு என்னையா நாடகத்தை பற்றி தெரியும் தேர்ட்டி இயர்ஸ் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீ பச்சா பிறந்திருப்பியா போ அப்புறம் என்ன தைரியத்தில் ஐயா வரேங்க இங்கே நீங்க எழுதுறவங்கன்னு பயந்துக்கிட்டு நீங்கள் என்ன எழுதினாலும் நாங்கள் பேசாமல் இருப்போமா யூ கெட் அவுட் இவ்வளவையும் தங்கு தடை இல்லாமல் சுத்தமான இங்கிலீஷில் தான் அவர் சொல்லி கொண்டிருந்தார் இங்கிலீஷ் ஒரு நல்ல பாஷை தான் இவ்வளவு சப்தத்திலும் அதை மொழிபெயர்த்து புரிந்து கொள்ளும் போது ஏற்படுகிற விரசத்தை அந்த பாஷை மறைத்து கொண்டது கல்யாணி அண்ணாசாமியின் இந்த தாக்குதல்களுக்கு ஆளாகி கொண்டிருக்கிற அவனை பார்த்தாள் அவன் இதுவும் தாங்கும் இன்னமும் தாங்கும் என்கிற மாதிரி நின்று கொண்டிருந்தான் அவன் நிதானமாக ஆங்கிலத்தில் அவரை கேட்ட அந்த வார்த்தைகள் அவள் காதில் தெளிவாக வந்து விழுந்தன சரி இப்போது என்ன செய்ய வேண்டும் என்கிறீர்கள் இந்த கேள்விக்கு கூட அண்ணாசாமி ஆவேசம் வந்தவர் மாதிரி எம்பி எம்பி குதித்து கொண்டு என்னவோ கத்தினார் அப்பாலஜஸ் அப்பாலஜஸ் என்கிற ஒரு வார்த்தை மட்டும் காதில் வந்து வந்து மோதியது அவனை மன்னிப்பு கேட்க சொல்லி உலகத்துக்கே ஏன் இவர் பிரகடனம் செய்ய வேண்டும் என்று கல்யாணி நினைத்து கொண்டாள் அவன் கைகளை மார்பின் மீது கட்டிக்கொண்டு முன்னே கேட்ட மாதிரியே கேட்டான் இல்லாவிட்டால் மறுபடியும் ஒரே சத்தம்தான் கேட்டது அதிகபட்சமான இறைச்சலை நீக்கி விஷயத்தை மட்டும் கிரகித்து அவளுக்கு கிடைத்த வார்த்தைகள் உன்னை கோர்ட்டுக்கு இழுப்பேன் மான நஷ்டம் கேட்பேன் உன் வேலைக்கு சீட்டு கிழிப்பேன் யாருன்னு நினச்ச அவன் கீழே கிடந்த அவரது துண்டை எடுத்து கொடுத்து சொன்னான் அதை செய்யுங்க இப்போ என்னை நீங்க வெளியே போக சொல்லிட்டீங்க நான் வரேன் என்று அவன் திரும்பிய விவகாரம் இத்தோடு ஓயும் என்று அவள் நினைத்தாள் ஆனால் அவனுக்கு சார்பாக நாலந்து பேர் கிளம்பினார்கள் அவர்களும் அவனை போல் பத்திரிக்கைக்காரர்கள் போலிருக்கிறது அண்ணாசாமியைப் போலவே அவர்களிலும் பல பேர் புரிகின்ற ஸ்தாயிக்கு மேலே குரலை உயர்த்தி கொண்டு போட்ட இறைச்சலில் கல்யாணி எவ்வளவு முயன்று பார்த்தும் ஒரு வார்த்தை கூட அவளுக்கு புரியவில்லை திடீர் என்று நெருப்பு பிடிக்கிற மாதிரி கலவரமும் கூட்டமும் அதிகமாயிற்று அண்ணாசாமிக்கு ஆதரவாகவும் அவர்கள் பத்திரிகைக்காரர்கள் என்று தெரிந்து அவர்களுக்கு பரிந்து கொண்டும் கும்பல் இரண்டாக பிரிந்து கூக்குரலிட்டது இதன் அடுத்த கட்டம் கைகலப்பா மாறிவிடுமோ என்று எண்ணி கல்யாணி அச்சம் கொண்டாள் சீன்காரர்கள் ஆர்கெஸ்ட்ராக்காரர்கள் சபாக்காரர்களில் சில பேர் மேக்கப் ரூமில் மேக்கப் போட்டுக்கொண்டு சீனுக்கு ரெடியாகிவிட்ட ஒரு சிலரை தவிர மற்ற நடிகர்கள் அண்ணாசாமிக்கு பக்கபலமாக வந்து நின்று அந்த கலவரத்தில் கலந்து கொண்டார்கள் போட்ட மேக்கப்போடு மேடைக்கு வந்து நின்று மைக்கில் கூவி அவர்களை தான்தான் சமாதானப்படுத்த இருக்குமோ என்று நினைத்து அதற்கு தயாராவதற்காக நெற்றிக்கு மேலே முக்கோண வடிவில் மடித்து கட்டியிருந்த பெரிய சில்க் கர்ச்சிப்பை அவள் நீக்கியபோது அதற்கு அவசியமில்லாதபடி மேடைக்கு வராமல் மைக் இல்லாமல் பாதிக்கப்பட்ட அவனே ஒரு நாற்காலியின் மீது ஏறி நின்று உரத்த குரலில் கொஞ்சம் இருங்கள் என்று கூட்டத்திற்கு கட்டளையிடுவது மாதிரி வேண்டிக்கொண்டான் கொண்டான் இங்கே ஒன்றும் நடந்திடலை எல்லாரும் அவங்கவுங்க இடத்துல உட்காருங்க ஃபர்ஸ்ட் பெல் அடிச்சாச்சு நாடகம் ஆரம்பிக்கப் போகுது என்று பின்வரிசைகளில் எழுந்து நின்ற ரசிகர்களை சமாதானப்படுத்தினான் பின்னர் தன்னுடைய நண்பர்களான பத்திரிகைக்காரர்களிடம் நெருக்கமாக நின்று தோளில் கை அவர்களை அமைதிப்படுத்தினான் அப்புறம் ஆர்கெஸ்ட்ராக்காரர்களையும் அந்த நாடக குழுவைச் சேர்ந்தவர்களையும் பார்த்து ம் ஆகட்டும் போய் வேலையை பாருங்க என்று கொஞ்சம் அதிகாரமாகவே அவர்களை விளக்கினான் எம்பிஎம்பி குதித்து கொண்டிருந்த அண்ணாசாமி தான் சற்றும் எதிர்பாராத விதமாய் இவ்வளவு கலைபுரம் நிகழ்ந்துவிட்ட அதிர்ச்சியினால் மிகவும் பதற்றமடைந்திருப்பதைக் கண்டு இறுதியாக அவன் அவரோடு உடன்பாடு காணுகிறவன் மாதிரி வாங்க உள்ளே போய் பேசுவோம் என்று அவரை இழுத்துக்கொண்டு மேடைக்கு பின்புறமாக வந்தான் அதுவரை அவ்வளவையும் மேடைக்கு பக்கவாட்டிலுள்ள அடைப்பின் சிறு துவாரம் வழியாக பார்த்து கொண்டிருந்த கல்யாணி வேகமாக மேக்கப் அறைக்கு ஓடி வந்து முன்பு இருந்தது மாதிரியே கண்ணாடிக்கு முன்னால் அந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டாள் பின்புறம் முடிச்சு அவிழ்க்காமல் இருந்த அந்த முக்கோண வடிவில் மடித்து கட்டிய கர்ச்சிப்பை கிரீடம் மாதிரி நெற்றிக்கு மேல் மாட்டி பின்புறம் இழுத்துவிட்டு கொண்டாள் இதுவரை நடந்தது எதுவுமே தெரியாதது போன்று அங்கே நடந்த நிகழ்ச்சிகள் எதையும் காணாதவள் மாதிரி லிப்ஸ்டிக்கை எடுத்து உதட்டின் மேல் அழுத்தி அழுத்தி எழுதி கொண்டே அவர்கள் இருவரும் உள்ளே ஒன்றாக நுழைந்து வருவதை கண்ணாடியின் உடே பார்த்தாள் அவன் அவரிடம் சொல்லி கொண்டிருந்தது சார் நீங்கள் என்னை தனிமையில் ஒரு வார்த்தை தப்பாக சொல்லிட்டாலும் நான் உங்களை சொல்லிவிட்டாலும் அது நம்ம ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட விஷயமாயிடும் நீங்கள் பாட்டுக்கு இத்தனை பேருக்கு மத்தியில் என்னை கெட் அவுட்னு கத்தினா ஒரு பத்திரிக்கைக்காரனை அவனை அவமதிச்சிட்டிங்கன்னு மற்றவங்கள்லாம் வராங்க என்னால் இவ்வளவு பெரிய சீன் ஆயிடுச்சேன்னு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது செகண்ட் பெல் அடிக்க சொல்லுங்கள் நாடகம் ஆரம்பமாகட்டும் எனக்கு வேற வேலை இருக்கு இதையெல்லாம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கணும் சார் என்று அவரை அனுப்பிவிட்டு அங்கு ஓர் ஓரமாய் கிடந்த இரும்பு நாற்காலியில் அமர்ந்து அவன் ஒரு சிகரெட்டை பற்ற வைத்து கொண்டான் இவ்வளவு நேரமாய் ஏற்கனவே எழுதிய கண்ணையும் புருவத்தையும் டச் அப் செய்கின்ற அவர்கள் அறியாதவாறு இவ்வளவையும் பார்த்து கொண்டிருந்தால் கல்யாணி இரண்டாவது மணி அடிப்பதற்கு உத்தரவு தருவதற்காகவும் சீனுக்கு போவதற்கு முன்னால் நடிகர்கள் அவரை வணங்கி செல்வதற்காகவும் உள்ளே ஓடுகிற அவசரத்தில் அண்ணாசாமி அவன் கையை பிடித்துக்கொண்டு மிஸ்டர் ரங்கா போயிடாதீங்கோ இருங்கோ இதோ வந்துட்டேன் என்று முற்றிலும் மாறிய பாவனையில் கொண்டே உள்ளே ஓடினார் அண்ணாசாமியின் சான்றோர் சினப்பண்பை அறிந்திருந்த கல்யாணி மனசுக்குள் சிரித்து கொண்டாள் போகிற போக்கில் அவர் சொன்ன அவன் பெயரை ஒரு வினாடி கவனிக்க மறந்து மறுவினாடி அந்த பெயர் மனசில் பதிய ஓ என்று நெறித்த புருவத்தோடு கண்ணாடியில் அவனை நன்றாக பார்த்து அது என்கிற மாதிரி திரும்பி அவனை பார்த்தவாறே நாற்காலியிலிருந்து எழுந்து நின்றாள் கல்யாணி இந்த ரங்கா என்கிற ரங்கசாமியை பற்றி அவள் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறாள் லட்சக்கணக்கில் விற்பனையாகின்ற தினசரி வார மாத பத்திரிகைகளை பல மொழிகளில் ஏகபோகமாக நடத்தி வரும் ஒரு பெரிய நிறுவனத்தோடு சம்பந்தப்பட்டு அவற்றின் தமிழ் வாடிக்கைக்காரர்களுக்கு நன்கு அறிமுகமான பெயர் கொண்டவன் என்பது மட்டுமல்லாமல் வேற பல சிறப்புகளும் அவனுக்கு உண்டு பத்து வருஷங்களுக்கு முன்பு அந்த நிறுவனம் நடத்துகின்ற வார பத்திரிகையில் அவன் கொஞ்ச காலம் எழுதிய சிறுகதைகளின் மூலம் முதலில் பிரபலமானான் அப்போதுதான் அந்த பத்திரிகையில் அவன் உதவி ஆசிரியனாக சேர்ந்திருந்தான் முதலில் அவனது கதைகளுக்கு வரவேற்பும் பின்னால் விமர்சனம் கலந்த வரவேற்பும் அப்புறம் வெறும் கண்டனங்களும் இறுதியாக இந்த மாதிரி கதைகள் எல்லாம் வரவே கூடாது என்கிற தடையும் வந்து அவன் கதை எழுதுவதையே நிறுத்திவிட்டான் என்கிற விஷயம் கல்யாணிக்கு தெரியாது ஆனால் அவன் கதை எழுதி வந்த காலத்திலிருந்து அந்த பெயரை அவள் அறிந்திருந்தாள் அப்போது அந்த கதைகள் அவளுக்கு பிடித்திருந்தன அந்த காலத்தில் அவள் மாகாண அரசாங்கத்தின் ஏதோ ஒரு துறையில் குமாஸ்தாவாக இருந்தாள் அதே பத்திரிகையில் வேறு வேறு பகுதியில் அந்த பெயரை தொடர்ந்து பார்த்ததிலிருந்து அதே நபர்தான் இப்பொழுது கதை மட்டும் எழுதாமல் வேறு ஏதேதோ எழுதிக் கொண்டிருக்கிறார் என்பதையும் அவள் அறிந்து வைத்திருந்தாள் அதன் பிறகு ஒரு நீண்ட இடைவெளியில் அவன் பெயரையே அவள் பத்திரிகையில் பார்க்கின்ற சந்தர்ப்பமே கிட்டவில்லை அந்த காலத்தில்தான் அவன் அரசியல்வாதிகள் மத்தியில் பெரிய அரசியல் தலைவர்களை எல்லாம் ஏதாவது கொக்கிகள் மாதிரி கேள்வி போட்டு அவர்கள் வாயிலிருந்து வார்த்தைகளை இழுத்து வம்பில் சிக்க வைத்து விடுகிற கலையில் மிக தேர்ந்த நிருபராக எல்லோரும் அஞ்சுகிற அளவுக்கு பிரபல்யமாகி இருந்தான் இந்த விஷயம் மட்டும் அவளுக்கு தெரிய நியாயம் இல்லை அகில இந்திய ரீதியில் உள்ள பெரிய அரசியல்வாதிகள் இங்கு விஜயம் செய்யும் போது நடத்துகிற பத்திரிகையாளர் கூட்டங்களில் அவன் கலந்து கொண்டு கேட்கின்ற கேள்விகளும் அவர்களை நழுவி போக விட்டுவிடாமல் வளைத்துப் பிடிக்கிற அவனது சாமர்த்தியமும் அவனை போன்ற பிற நிருபர்கள் மத்தியில் அவனுக்கு ஒரு ஸ்டார் வேல்யூவை ஏற்படுத்தியிருந்தன ரொம்பவும் பழக்கப்பட்ட தலைவர்கள் நிருபர் கூட்டத்திலிருந்து ஒரு கேள்வி வந்ததும் அதை கேட்டவன் இந்த ரங்கா இல்லை என்று நிதானித்து தெரிந்து கொண்ட பிறகுதான் பதில் சொல்வார்கள் கேள்வி கேட்டது ரங்காதான் என்று தெரிந்து கொண்டால் அவர்கள் நிதானம் இன்னும் சற்று நீடிக்கும் சந்தர்ப்ப நிர்பந்தத்தால் சிலரை ஏதாவது உளர வைத்து விடுவதிலே இவன் ரொம்ப சமர்த்தன் அடுத்த நாள் பத்திரிகையில் ஏழு கால தலைப்பிலே அதை பார்த்ததன் பிறகு அந்த தலைவர்கள் அதற்கு மறுப்பு விடுவார்கள் அந்த மறுப்பையும் அதே மாதிரி முக்கியத்துவம் கொடுத்து பிரசுரிக்கும் பெருந்தன்மையும் அவனுக்கு உண்டு ஏனெனில் முதல் நாளே பிரஸ் கான்ஃபரன்ஸ் முடிந்து திரும்புகிற போது நிருபர்களிடம் அவன் நிச்சயம் சொல்லி வைத்திருப்பான் நாளைக்கு பாருங்கள் இதற்கு மறுப்பு வரப்போகிறது என்று எனவே அவனுக்கு இரட்டிப்பு வெற்றி அதில் பல சமயங்களில் அவனால் அரசியல் உலகில் பெரிய பெரிய விவகாரங்கள் ஏற்பட்டுவிட்டிருக்கின்றன பல தலைவர்கள் அடுத்த சந்திப்பிலே அவனை கண்டபொழுது தங்களுடைய தகுதியையும் மறந்து அவன் மீது சீறி விழுந்திருக்கிறார்கள் சில பேருக்கு அவனை கண்டாலே முகம் சுழித்து போகும் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் அவர்களை நன்கு புரிந்து கொள்வதற்கு தனக்கு இது வாய்ப்பாகிவிட்டது என்கிற திருப்தி உணர்ச்சியே அவன் முகத்திலே தென்படும் தன்னை எவர் எவ்வளவு மோசமாக அவமதித்த போதிலும் கோபித்து கொண்ட போதிலும் நான் ஒரு நிருபர் இவை யாவும் எனக்கு செய்திகள் என்று சொல்லுகிற மாதிரி அவன் புன்முறுவல் மாறாமல் நிற்பான் கோபித்து கொண்டு விட்டார்களே என்கிற உறுத்தல் இல்லாமல் இது என் கடமை என்கிற மாதிரி அடுத்த கேள்வியை கேட்பான் எனவே சில தலைவர்கள் அவனை தாஜா செய்ய முனைவர் எந்த அரசியல் கட்சிகளும் சார்பில்லாத நியாயபூர்வமான அறிவுணர்ச்சியும் எந்த தலைவனின் தாஜாவுக்கும் பணிந்து போகாத தன்னம்பிக்கை மிகுந்த சுதந்திர போக்கும் அமெரிக்காவிலோ பிரிட்டனிலோ இருக்கிற ஒரு பத்திரிகை நிருபனுக்கு இன்றியமையாத பண்பாக இருக்கலாம் இந்தியாவில் அதுவும் தமிழ்நாட்டில் இப்படிப்பட்ட பண்புகளில் ஏதோ கொஞ்சம் தங்களிடம் தலையெடுக்கும் போதெல்லாம் அதற்குரிய பலனை நமது நிருபர்கள் அடிக்கடி நறுக் நறுக்கென்று எங்கே இருந்து விழுகிறது என்று தெரியாமல் விழுகின்ற குட்டுக்களின் மூலம் அவ்வப்போது அனுபவித்து விடுகிறார்கள் அப்படி ஒரு அனுபவத்தின் விளைவாகத்தான் ரங்காவுக்கு இரண்டு வருஷங்களுக்கு முன்பு நிருபர் பதவியே பறிபோயிற்று தட்டி கழிக்க முடியாத ரொம்ப பெரிய இடத்திலிருந்து வந்த நிர்பந்தத்தின் காரணமாக உழைப்பும் திறமையும் உடைய ரங்காவை வெளியேற்ற மனமில்லாமல் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு கலைத்துறை விமர்சனாகும்படி அந்த நிறுவனத்தின் முதலாளியே அவனிடம் கலந்து பேசி அவனை ஒப்புக்கொள்ள வைத்தார் பாவம் அவருக்கு என்ன தெரியும் அரசியல் உலகில் இல்லாத விருப்பு வெறுப்புகளும் நிர்பந்த நெருக்கடிகளும் இந்த கலைத்துறையில்தான் அதிகம் என்பது ஆனால் ரங்காவை பொறுத்தவரை அவனுக்கு அதனால் நஷ்டம் எதுவும் இல்லை அந்த கதை எழுதுகிற ரங்கா தான் இவ்வளவு நாட்களுக்கு பிறகு அந்த பத்திரிகையில் இப்போது கலைத்துறை விமர்சகனாயிருக்கிறான் என்பதையும் கல்யாணி அறிந்து வைத்திருந்தாள் இதே இடைக்காலத்தில்தான் கல்யாணி அரசாங்க உத்தியோகத்தை விட்டு நாடக அரங்கில் முழு நேர நடிகையாக நுழைந்து நின்றிருக்கிறாள் இந்த பதிவில் இதோடு நான் முடிக்கிறேன் இதனுடைய தொடர்ச்சி அடுத்த பகுதியில் நம்ம பார்க்கலாம் இதை நான் ஒரு கதையாக சொல்லணும் அப்படின் தான் நினச்சேன் ஆனால் வந்து கதையாக சொல்லும் போது சில விஷயங்கள் இதில் உள்ள அந்த உணர்ச்சிகளெல்லாம் வந்து அந்த அளவுக்கு ஜெயகாந்தன் அவர்கள் சொல்லியிருக்க முடிகிற அளவுக்கு சொல்ல முடியுமா அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்விக்குறியாக இருந்தது எந்த மாதிரியான ஒரு ஆழ்ந்த சிந்தனையும் ஒரு தொலைதூர நோக்கும் ஒரு இரண்டு மனிதர்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த மெல்லிய நூலிழை போன்ற இருக்க உணர்ச்சிகளை அவர் எவ்வாறு இந்த இடத்துல வந்து படம் பிடிச்சி காமிச்சிருக்கார் அப்படின்னு நினைக்கும் போது புல்லரிக்க வைக்குது இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் எப்படி வந்து எழுத முடியும் அப்படின்னு எனக்கு தோணுது இந்த கதையை முழுசாக கேட்டுட்டு உங்களோட விமர்சனங்களையோ இல்லை உங்களோட கருத்துக்களையோ இந்த விமர்சன பகுதியில் நீங்கள் பதிவிடுமாறு உங்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது காயத்ரி இளையராஜா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்